Hello friends. கொத்து பரோட்டா நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்லேயே சப்பாத்தியை வச்சு எப்படி கொத்து சப்பாத்தி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நாலு சப்பாத்தியை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் பட்டை, லவங்கம், இந்த ஸ்பைசிஸ்லாம் போட்டுருங்க வாசனைக்காக. ஒரு பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம். இது பெரிய வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு. 2 தக்காளியை உள்ளே போட்டு இதையும் மறுபடியும் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ மசாலா வந்து மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், மிளகுத்தூள், இப்போ இதெல்லாம் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். உப்பு சேர்த்து கொஞ்சமாக, இது பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போகிறதுக்காக, தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் லைட்டாக வேக வைங்க. நிறையா தண்ணி விட வேணாம், கொஞ்சமாக விட்டால் போதும். பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பசங்களுக்கு சப்பாத்தி கொடுத்தா பசங்க வந்து அதை அதிகமாக லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், நிறையா சாப்பிடுவாங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நான் 4 சப்பாத்திக்கு 3 முட்டை எடுத்துருக்கேன். இதை அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் நேரம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்போ பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, சப்பாத்தியும் வீட்டில் மீதமாகாது. இது பார்த்திங்கன்னா கொத்து பரோட்டா டேஸ்ட்டே தான் இருக்கும். இப்போ இதை நல்லா கிளறி விடலாம். முட்டை நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இதில் முட்டையும் போட்டிருக்கனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ முட்டை ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம நறுக்கி வச்சுருக்க சப்பாத்தியை போட்டுடலாம். கூடவே மல்லித்தலையும் போட்டுட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிவிடுவோம். 1-5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவை பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.